ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஓம் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லேண்டு ஒத்தக்கால் மடங்கிற பகுதிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அரிசிபாளையங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம லேண்டை சுற்றியுமே தோப்புக்கு தாங்க இருக்குது. இயற்கையான சூழலில் இருக்கிற இடத்துல தான் நம்ம இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. அரிசிபாளையம் மெயின் ரோட்லேருந்து வெறும் 300 மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 10 ஏக்கர் விவசாய நிலங்க. அரிசிபாளையம் மெயின் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வர இடம் வரைக்கும் 30 அடி ரோடு அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. எல்என்டி பைபாஸ் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. டிடிசிபி லே அவுட்டாக பிரிக்கவும் ஃபார்ம் லேண்டு போடுறக்கும் இந்த இடம் தகுந்ததாக இருக்குங்க. இந்த இடத்த சுற்றியும் நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு. லேண்டுக்கு நம்ம என்ட்ரு ஆகிற இடம் வரைக்கும் 30 அடி ரோடு தார் ரோடாகவே இருக்குது. நல்ல பெரிய ரோடாகவே இருக்குது. நம்ம லேண்டுக்கு போகிறதுக்கு கட் பண்ணுற ஏரியாவும் 30 அடி ரோடு தாங்க உள்ளே என்ட்ரு ஆகுது. நம்ம டிடிசிபி அப்ரூவல் சைட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 30 அடி ரோடு போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே எம்டி லேண்டு தாங்க. பக்கத்துலேயே வீடுகளும் இருக்கிறங்காட்டி டிடிசிபி அப்ரூவல் வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம லேண்டை சுற்றியுமே தென்னந்தோப்புக்கு தாங்க இருக்குது. ஃபுல்லாகவே இயற்கையான இடமாக தான் இருக்குது. இடத்த சுற்றியும் எல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தாவே தெரியும், நல்ல பெரிய ரோடாகவே ஃப்ரண்ட்டில் விட்டுருக்காங்க. வீடுகளும் ஆயிட்டுருக்கு. அதேமாரி மெயின் ரோட்லேருந்து நம்ம கட்டாயி உள்ளே வர்ற இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லே அவுட்டு தாங்க. வீடுக்கு தான் ஃபுல்லாகவே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற இடங்க. நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம லேண்டை சுற்றியுமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இதுதாங்க நம்ம லேண்டு. நம்ம லேண்டை சுற்றியுமே ஃபென்சிங் போட்டிருக்கோம். நீட்டாக க்ளீன் பண்ணியும் வச்சுருக்குங்க. 1 ஏக்கர் 2.5 கோடி சொல்கிறாங்க. நேரில் உட்காந்து பேசுகிறப்ப கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த லேண்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.